Hello students, I am Ramanan. In this video, class 11, exercise 4.5, sum number 2. This is a 3 mark range of sum. But this is 1 mark standard, I will put a little short. If PR stands for RPR, then the sum of the series is. How do you say this? 1 plus 1. 1 into P1. That is 1 into P1 plus 2 into P2. Plus 3 into P3 and so on up to n into Pn. Okay, இது நம்ம எப்படி எழுதலாம் rearrange பண்ணி எழுதலாம் அப்படினா நமக்கு தெரியும் 1 plus 1 into 1 factorial அதான் அர்த்தம். அதே போல இங்க 2 into 2 factorial plus 3 into 3 factorial. Okay, and so on up to n into n factorial. இன்னும் கொஞ்சம் இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ரைட் சைடு நம்ம இன்னும் போடலை. இப்போ எப்படின்னா 1 பிளஸ் 1 ஃபேக்டோரியல் இது இருக்கு இல்லையா இந்த பார்ட். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 பிளஸ் 1 இன்ட்டு 1 ஃபேக்டோரியலை நம்ம எப்படின்னு எழுதலாம் 2 எழுதலாம். ஸோ இதை வந்து எப்படி இன்னும் கரெக்டாக எழுதுறதா இருந்தால் ரெண்டுத்துலேருந்து 1 காமன் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 1 பிளஸ் 1 ஃபேக்டோரியல்னு வரும். ஸோ 2 இருக்கிறத எடுத்துகிட்டு 1 பிளஸ் 1 ஃபேக்டோரியல் இதே மாதிரி தான் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் போடணும். இந்த இந்த ரெண்டு ஃபேக்டரில் இருந்தும் 1 வெளியில் எடுத்துட்டால் 1 பிளஸ் 1 ஃபேக்டோரியல்னு அமைஞ்சிடும் நமக்கு. ஸோ அதனுடைய வேல்யூ என்ன? 2. அதே போல் 3 ஃபேக்டோரியலுக்கு எப்படி எழுதலான்னா 1 பிளஸ் 1 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல் பிளஸ் 2 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இல்லையா, இதை எப்படி எழுதலான்னா இதனுடைய வேல்யூ வந்து 1 ஃபர்ஸ்ட் பார்ட், இதனுடைய வேல்யூ 1, 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியலோட வேல்யூ 4. ஸோ டோட்டலாக நமக்கு அடுத்ததா இப்படியே 4 ஒரு டோட்டல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 6 வரும். 6 வந்து நம்ம எப்படி போடலாம்? 3 ஃபேக்டோரியல்னு போடலாம். இதே மாதிரி தான் இது ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட்லையும் மாறிக்கிட்டே வரும். ஸோ ரைட் சைடில் என்ன இருக்கும்னா ஒரு ஒரு வேல்யூக்கு நம்ம என்ன செய்கிறோம்னா என் இன்ட்டு என் பிளஸ் 1 ஃபேக்டோரியல் மைனஸ் 1 வரும். தேர்ஃபோர் என் பிளஸ் 1 பி என் பிளஸ் 1 மைனஸ் 1. ஸோ த ஆன்சர் இஸ் இதுதான், ஆர் பி ஆஃப் என் பிளஸ் 1 மைனஸ் 1. இது எழுதலாம் ஆப்ஷனல் 2. ஓகே, மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு 3 மார்க் க்வெஸ்சன் அளவுக்கு ஒர்த் ஸ்டாண்டர்ட். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த சைடில் உள்ளதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.